இந்த அரசியல்னாலே இந்த கோபமா கொந்தளிச்சாலும் ஏதோ புரட்சி பண்ண வந்தவங்கன்னு முன்னாடி எல்லாம் ஒரு கான்செப்ட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, அதெல்லாம் நமக்கு செட்டு வாங்காதுங்க. அதனால இந்த ஆ ஊ அப்படி இப்படி ஆச்சா போச்சான்லாம் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு, இந்த கோபமா கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு, ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட், டக்குன்னு பேச வந்த விஷயத்துக்கு வந்துடணும். A few minutes later. நாம எல்லாருமே ஒண்ணுதான், நாம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் குடி இருக்கும் ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்க மக்களே, நான் பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தாவேக்கா மாநாடு கம்ப்ளீட்லாம் முடிஞ்சிருச்சு. நாம என்னென்னமோ வந்து பார்த்து பார்த்தோம். அவங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சிம்பிளாக 4 மணி நேரத்தில் மாநாட்டம் முடிச்சுட்டு கூட்டத்தை கலைச்சிட்டு போயிட்டாங்க. கூட்டம் கலைஞ்ச பிறகு என்னெல்லாம் நடந்துச்சு, கூட்டம் ஆரம்பிக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். தவறிலிருந்து இறங்குங்க, தயவு செய்து தவறிலிருந்து இறங்குங்க. தம்பி தம்பி, தவறிலிருந்து இறங்கு. இதோ இப்போது 2024 தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த மகன், தமிழ்நாட்டு அரசியலில் புதிய வெற்றி சரித்திரம் படைக்க இருக்கிறார். முதல்ல மாநாட்டுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒரு பேனர் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு மாநாட்டில் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பேனர் பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ இந்த பேனரில் என்னெல்லாம் இருக்கோ இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க போட்டிருக்காங்க. பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இதில் இருக்கிறது எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க. என்ன நாய்க்குட்டி இதெல்லாம் தூக்கிட்டு வரல, அவ்வளோதான். ஏன்டா மாநாட்டுக்கு நாய்க்குட்டி கொண்டு வர போகிறேன், சரி விடுங்க. சரி வரவங்க இப்படிலாம் குட்டி கொஞ்சம் சாப்பிட்றாங்க, அவங்க வீட்டில் பெற்றிருக்கும்ல, என் செல்லக்குட்டி இது இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், தூக்கிட்டு வந்துடும் பயந்துட்டாங்க போல. ஸோ மனுஷனே சிக்கி சின்னவனம் ஆகிட்டு இருந்தான். ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒருத்தவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காப்புல தாவேக்கா கூடி வச்சுட்டு வீலிங் வீலிங் பண்ணிட்டு வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அடையாளம் தெரியாது, ஒரு வாகனம் அடிச்சுட்டு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பையன் இறந்து போயிட்டார். இன்னொருத்தர் கவலைக்கிடமான நிலையில் பயங்கரமான பாதிப்பில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு நபர் புசியானந்தர் சொன்னதை அப்படியே கேட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்கு காசு வேணாம் சம்பளம் வேணாம் எனக்கு எங்கள் தலைவர் தான் முக்கியம் சொல்லி வந்தாப்புல அங்கே கூட்டத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நியூஸில் பார்த்துருக்கேன். அவ்வளோ கூட்டம், எல்லா நியூஸ் சேனல்ஸும் லைவ் போட்டாங்க. ஸோ அவரை என்ட்ரி ஆனதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் பார்த்துருந்தாங்க. பட் என்ன என்ன பாதிலே அவர் பேசுறத பேசி முடிச்சு டக்குன்னு கிளம்பிட்டாப்புல. அதுக்கப்புறம் நடந்த சர்ச்சைகள் பல நியூஸ்கள் போய் பார்த்துருப்பீங்க. பல பேர் இந்த மீட்டிங்க்கு வந்தது காலைலவே வெளிலே வந்துட்டாங்க. ஸோ 6 மணிக்கு அந்த மாதிரி டைமிங்ல மீட்டிங்ல போனனால பல உச்சி வெயிலில் தாங்க முடியாமல் சேர்லாம் கவுத்து தலையில் வச்சுக்கிட்டு மயக்கம் போட்டு விழுந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இன்னொன்று ஒன்று என்னன்னா, இது ஒரு அரசியல் செய்யணும்ல, இன்னொரு கட்சி அந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு கட்சி வந்து அரசியல் செய்யணும்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தாவேக்கால் வந்து 100 பேர் வந்து பிரிஞ்சு வந்து என்கிட்ட சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட இந்த மாநாடு நடக்கிற டைமிங்ல நடத்தியிருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி தான் தெரியுது. அதாவது வேணும்னே பண்ண மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, தாவேக்கான்றது வந்து இப்போதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆரம்பிச்சோடனே ஒருத்தவங்க சேர்ந்துட்டு திருப்பி இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பொண்ணு வந்து கழிச்சு கொள்கையே ஒன்று ஆரம்பிக்கல. மாநாடு இனிமேல் தான் நடக்க போகுது. ஸோ மாநாடு நடந்து அந்த கொள்கை எனக்கு பிடிக்கல, எனக்கு உங்களுடைய செயல்பாடு பிடிக்கலன்னு சொல்லி போகிறது ஓகே, ஒத்துக்கலாம். மாநாடே இன்னும் நடக்கவே இல்லை, அவருடைய கொள்கையை இன்னும் சொல்லவே இல்லை. ஸோ அதுக்குள்ளேயும் இவங்க வந்து மறுபிரிஞ்சு போகிறது அப்படின்றது கிடையவே கிடையாது. இங்கேருந்து இவங்க ஆட்களை வச்சு 100 பேரை அங்கே சேர வச்சு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்து பிரிஞ்சு வர மாதிரி. இப்போ என்ன, நாம் இப்போ தாவேக்கா தேவக்கான்னு இந்த டிவிக்காவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கல்ல, இந்த டைமிங்கில் நம்மளை பற்றி கொஞ்சம் பிரபலப்படுத்திக்குவோம். இவர் அடித்தா பிரபல ஆகணும். இந்த பாமக அவர்கள் வந்து அடிக்கடி விஜய் வந்து ஸ்மோக் பண்ணுறாரு குடிக்கிறாருன்னு சொல்லிலாம் பேசியிருப்பார், இளைஞரை கெடுக்கிறாருலாம் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஏன் அவங்க இளைஞர்கள்லாம் யாருமே ஸ்மோக் பண்ணலை, குடிக்கலையா, எல்லாத்தையும் திருத்தி நீட்டாக வச்சிருப்பாரு.
உங்க மண்டலத்துல தானே அந்த ஏரியால தானே கள்ள குடிச்சிருந்த ஏரியா சரிதானே இதுல நடந்துச்சு கலாச்சாரம் நடந்துச்சு சோ அந்த அளவுக்கு தான் அவேர்னஸ் இருக்கு அப்ப என்ன பண்ணிட்டு போனோம் நீங்க இவ்வளவு நாள் ஆட்சி செஞ்சது நீங்க என்ன பண்ணிட்டு போன இந்த கலாச்சாரத்தை பத்தி விழிப்புணர்வு கொடுத்து அந்த மக்கள் திருத்தி வந்திருக்கணும் அதெல்லாம் பண்ணல சோ ஓகே உள் பாலிடிக்ஸ் குள்ள போனோம் இது ஒரு பாலிடிக்ஸும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன் இவரை வச்சு எல்லா யார் யாரெல்லாம் அடிச்சு மேல யாருமே ஏறிட்டு இருக்காங்க கொள்கை பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க பாத்திருப்பீங்க பட் இது பத்தி ஒரு டீடைல்டா பேச வேண்டியிருக்கு இந்த டிகோடிங் விஷயம் இருக்குல்ல அது நம்ம கடைசி வச்சுக்கலாம் முதல் வீடியோல வந்து நார்மல் பாலிடிக்ஸை பாத்துப்போம் இந்த கொள்கை பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கொள்கை என்ன என்ன மாதிரி முன்னெடுவு எடுக்கிறாங்க அவங்க வச்சிருக்காங்களா ஒரு அஞ்சு பேர் முன்னாடி வச்சிருக்காங்கல்ல ஒரு தலைவர்கள் இருக்காங்கல்ல காமராஜர் ஈவேரா அப்புறம் வேலுநாச்சியார் அவங்க அப்புறம் இன்னொருத்தவங்க அந்த அம்மா அம்மானு ஒருத்தவங்க இருந்தாங்க இன்னொருத்தர் வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இவருடைய கொள்கையோட தலைவர்கள்னு சொல்றாங்க இவங்களுடைய கோட்பாடு கீழே தான் இவர் செயல்பாடு நடத்துறாரு எல்லாருக்கும் எல்லாருமே கிடைக்கணும் திருவள்ளுவர் கோட்பாடு சீமான் அவர்கள் தான் சொன்னாரு என்ன புழு பூச்சி கூட நாங்கள் அரசியல் பண்ணுறோம்னு சொன்னாங்க அதை தவிர்த்துக்கிட்டு இவர் வந்து இவர் சொல்கிறார் இப்போ சீமானுக்கு சீமானுக்கு ஆட்களை பிடிச்ச மாதிரியும் ஒரு உருவத்தை உருவாக்கியாச்சு இது போடு திராவிடம் திராவிடம்னு சொல்லிட்டு 50 ஆண்டு ஆட்சி பண்ண இந்ததையும் பக்கத்தில் சேர்த்துக்கிட்டாச்சு அப்புறம் காமராஜரை கூட்டு கல்வி எஜுகேஷன் யங்ஸ்டர்ஸ் இவங்களையுமே ஒரு பக்கத்து கூட்டி வந்தாச்சு எல்லாத்தையுமே இந்த கொங்கு இது என்ன சொல்கிறது ஒரு கூட்டம் இருக்குது இங்கே சவுத் சைடு ஸோ அந்த கூட்டத்தை பிடிக்க வேலுநாச்சியாருமே எங்கிட்ட உள்ள எடுத்துக்கிட்டாச்சு அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கணும் ஆள் அங்கிட்டும் கூட்டம் மெஜாரிட்டி அதிகம் அந்த பக்கம் அந்த அம்மாவை எடுத்துட்டாங்க அஞ்சலை அம்மான்னு சொல்லி அவங்களே எடுத்துக்கிட்டாங்க எப்படி பாருங்க ஸ்ட்ராட்டஜி அது போட்டு கொடுத்தோம் உங்களுக்கு மேப் போட்டு கொடுத்தோரா சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு ஸ்ட்ராட்டஜி ஓகே அந்த கொள்கையை பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நாங்கள் அப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளோ நாள் அரசியல்வாதிகள்லாம் என்ன சொன்னாங்களோ அதே தான் இவங்கன்னு சொல்கிறாங்க இவங்களும் வரும்போது என்ன நினைப்பாங்க இந்த மக்கள் நம்பி நம்பி குத்துவாங்க இவங்களும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்புறம் தான் தெரியும் ஸோ ஒரு எலெக்ஷன் நடக்கட்டும் வெயிட் பண்ணுவோம் இவங்க எதுக்காக உள்ள வந்திருக்காங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் வேற இதுவரை இது நாள் வரைக்கும் இருக்கு அரசியல்வாதிகள் எல்லாமே ஓரளவுக்கு மக்களை கழுவி கொண்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் புதுசாக ஒரு கழுவுறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஏன்னா இவங்களை இப்படியே எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்க முடியாது 50 வருஷம் ஓட்டியாச்சு அப்படி இப்படின்னு இதுக்கப்புறம் ஓட்டினா முடியாது யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கலாம் ஸோ சிந்திக்க ஆரம்பிக்கும் புதுசாக ஒன்று கொண்டு வந்தாலும் புதுசாக கொஞ்ச நாளைக்கு ஒரு அவரை 10-15 வருஷத்துக்கு ஓட்டலாம்னு சொல்லிட்டு தான் புது ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்க அந்த புது பிம்பமும் பழைய ஆட்களெல்லாம் கொஞ்சம் தூசி தட்டி அதுக்கு கொஞ்சம் புது பெயிண்ட் அடித்து உள்ள இறக்கியிருக்காங்க திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஒன்றா சேர்த்து பிணைச்சி அனுப்பியது தான் தமிழக வெற்றி கழகம் வேற ஒண்ணுமே கிடையாது திராவிடத்தையும் இந்த போட்டு எடுத்துக்கிட்டாரு தமிழ் தேசியத்தையும் இந்த போட்டு எடுத்துக்கிட்டாரு ரெண்டு பேரையும் எடுத்துக்கிட்டு இவர் என்ன பண்ண போறாருன்றது அரசியல் முன்னெடுப்புதான் தெரியும் ஏன்னா மாநாடு கொள்கை எல்லாம் அறிவிச்ச பிறகு இதுக்கப்புறம் அவர் வந்து மக்கள் பணியில நிறைய ஈடுபட வேண்டியிருக்கும் ஏதாச்சும் ஒரு சிக்கல் நடந்துச்சா கருத்து தெரிவிச்சு ஆகணும் தெரிவிக்காம இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா இவரை ஒதுக்கி விட்டுருவாங்க இந்த பாரிவேந்தர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு இவர் பிஜேபிக்கு ரொம்ப ஃபேவரானவர் ஸோ பாரிவேந்தர் அவர்கள் வந்து சூப்பராக இருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு பாரிவேந்தன் ஸோ இப்போ பாரிசாலன் வந்து தமிழ் தேசிய கட்சியில் வெளிகொண்டு எங்கேயா சுத்திட்டு இருக்கும்போது யாருக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு விஜய் அவர்களும் தமிழ் தேசியம் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் பண்ணுறாரு இப்போ என்னன்னா இப்போ பாரிட்ட இருந்து வீடியோ வரும் பாருங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இதுக்கு ஒரு டிபேட் சொல்கிறோம் பேசுவாங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு வருணா அருண் அவங்களுக்கு வந்து உட்காந்து பேசுவாங்க சரி ஓகே புள்ளி வரதுபடி கொஞ்சம் சிம்பிளாக பேசுறது ஆட்கள் ரொம்ப பாயிண்ட் பிடிச்சி பேசுகிற ஆட்கள் முன்னோர்கள் வரலாறு இப்படிலாம் பேசுகிறவங்க MP3 ஆடியோ பிளேயரை பிளே பண்ணி விட்ட மாதிரி பேச முடியும் அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் பேசுறது இது யார் டைரெக்டாக தாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அப்படின்லாம் நேரடியாகவே தாக்கப்பட்டிருக்கு கரெக்டாக அவர் வந்து பாயிண்ட் பிடிச்சி சொல்றாரு அப்புறம் இப்படி கையெழுந்துச்சு காமெடி பண்ணி விட்டாப்புல ஓகே நிறைய பேர் வந்து அரசல் பரசெல்லாம் சிறுக்கு திட்டு இருக்காப்புல அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் இந்த 45 நிமிஷம் பேசியிருக்காரு இன்னொரு ஒரு மேட்டர் என்னன்னா சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை பேசுறாரு பிரஸ் மீட்ல இவர் கொள்கைக்கும் நம்ம கொள்கைக்கும் முரண்பாடு இருக்கு ஸோ நாங்கள் வந்து அண்ணன் தம்பி கிடையாது இனிமேல் எங்களுக்கு சொத்துல தராரு நாங்கள் எதிர்த்து துருவம் ஆகிட்டோம் ஸோ அந்த மாதிரி பேசியிருக்காரு திராவிடம் ஒன்றும் கிடையாது இவர் குழப்பமான மனநிலையில் இருக்காரு ஸோ இது நமக்கு செட் ஆகாது இவ்வளவு நாள் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு தம்பிக்கு நான் நினைக்கிறேன் அங்கே போய் உங்களை அடி அடி நடிச்சிருக்காப்புல ஏதாவது சொல்கிறேன் இல்லை தேவையில்லாத வேலை பார்க்கறது அவங்களுடைய ஆடியன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அவர் ஒன்றுமே பேசலை போய் மீட்டிங்கில் போய் பேசி மொத்தமாக தூக்கிட்டாப்புல இப்போ உங்களுடைய கட்சியுமே திண்டாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு ஸோ அங்கேருந்து பாதி பேர் அங்கே லவட்டிலே வருவார் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க நீங்கள் பண்ணுற அரசியலில் வச்சுட்டு எத்தனை நாள் ஒரே கதையை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிக்கும் செருப்படி திராவிடம் 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 ஒருத்தேன் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் ஒருத்தேன் அங்கிட்ட என்னன்னா கடவுள் கட்டுமோ இது எல்லாத்தையும் மொத்தமாக அடிச்சிருக்காப்புல இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வைங்க நம்ம செயல்பாடு மக்களுக்கு தேவை என்ன அதை செயல்படுத்த கரெக்டாக செய்வார் அப்படின்னா செய்வார் செய்யாமல் இல்லை செய்வார் பட் அதுக்கு மேலே இதனால் வரைக்கும் மக்கள் வந்து
குடிக்கிறது தண்ணியே கிடைக்காம வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மக்களுக்கு திருதுப்புன்னு ஒரு மெழுகு வாட்டர் மாதிரி பியூரான தண்ணி ஒரு ஆத்துல இருந்து டைரக்டா கனெக்ட் பண்ணி ஒரு பியூரான தண்ணி கொடுத்தா வேணாம்னு சொல்லுவீங்களா? அது வந்து உங்களுக்கு எப்படி தேவாமிர்தம் இருந்த மாதிரி இருக்கும். அந்த வேலையை பார்ப்பேன். பட் மேல அரசியல நடக்க வேண்டிய விஷயம் மக்களை கட்டுப்படுத்தி கண்ட்ரோல்லே வைக்கணும். சோ இது அடுத்த கட்ட கண்ட்ரோல் புரியுதா? முதல் லோ ரேஞ்சில் ஒருத்தனை டம்மி ஆக்கி வைக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு கொடூரமா கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒருத்தனை கண்ட்ரோல் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியமா ஒருத்தனை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பெலஸா கொடுத்து கடைசி வரைக்கும் கட்டுப்படாது. கடைசி வரைக்கும் இந்த வாக்கு அரசியல் ஓட்டு அரசியல் நம்பியே நீங்க வாழணும். அதுக்கு அடுத்த லெவலில் போயிடக்கூடாது. சுத்தி நடக்கிறது தெரிஞ்சிடக்கூடாது. நம்மளை சுத்தி என்னடா கட்டம் நடத்துறது, யார எதுக்குற அதாவது நடத்துறானுங்க, இந்த கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த பிம்பத்தை விட்டு நீங்க வெளியே வந்துடக்கூடாது. அதுக்குள்ளேயே இருக்கணும். ஒரு கட்டத்துல வெக்ஸா இருவீங்க நீங்க. ஆனா இவ்வளவு கட்டுப்படுத்துறாங்க, இவ்வளவு கொண்டு கொள்ளையடிக்கிறாங்க, வீட்டுல வாழ முடியாதுன்னு சொல்லி வெக்ஸாயி போற டைம்ல புதுசா ஒருத்தனை கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்து இவருக்கு இது மாற்றுக்கா ஓகேடா இப்ப நிம்மதியா இருப்பாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு இப்படி போகும். நான் சும்மா ஒரு கால கேட்டுக்காக சொல்றேன். இந்த தமிழக வீட்டுக்கழகமும் சீமானும் மாத்தி மாத்தி ஒரு 50 வருஷம் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுவுமே ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்க வெறுப்பீங்க. ஏன்னா இதுவுமே உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு தான். கொஞ்சம் பட்டிட்டீங்க பார்க்கப்பட்டிருக்கோம் அவ்வளவுதான். ஸோ இதை பார்த்து வெறுத்து நீங்க அதுக்கப்புறம் வெளியே போவீங்க. இப்படியே அவன் 100, 150, 1000, 2000 வருஷத்துக்கு அவன் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கான். அடுத்தடுத்து அவன் யாரை இறக்கி விடணுன்ற ஸ்கிரிப்ட் வச்சிருக்கான். இப்படிதான் மேட்ரு தான் அவன் சொல்லிட்டு இருக்கோம். கட்டமைப்பு சூப்பர் கட்டமைப்பு உங்களுக்கான என்ன நினைக்கும் தலைவர் உருவாக்கி விடுறது, எங்க இறைச்சு பலிகடாவை மாத்துறது, கோட் அப்படின்னு காட்டினார்ல, ஓப்பனாக தான் காட்டுறாரு. நான் ஒரு ஆடுறா, நீங்க எல்லாரும் ஆடு, நான் ஆடுன்னு தெரிஞ்சு வந்திருக்கேன், நீங்க ஆடுன்னு தெரியாம இருக்கீங்க. இவ்வளவுதான் மேட்டர். தெரியாம இருக்கனால்தான் பைக்ல கீழே விழுகுறீங்க, கூடுதல் தெரிஞ்சுக்கிட்டு மயக்கம் போட்டு விழுகுறீங்க. ஸோ நான் ஆடு, தெரிஞ்ச ஆடு, அதனால மேல மேடையில ஏசியில நின்று காரில் போய் நான் பாட்டுக்கு வீட்டுல போய் படுத்துருவேன். ஸ்டேட் அடிச்சு முடிச்சாச்சு இல்ல, ஸ்டெண்டரா டைரக்டா டைரக்டா தாக்கணும்ல, திராவிட இந்த கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆளுநர் நோண்டணும்ல. ஸோ ஆளுநர் தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆளுநர் தேவையில்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ இந்த மேட்டரை விட்டுருங்க. திராவிடமா தான் பேசிட்டு இருக்கு, தமிழ் தேசியமா தான் பேசிட்டு இருக்கு, இதை விட்டுருங்க. பட் இன்னொரு மேட்டர் இருக்குல்ல, கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சியில பங்கீடுன்னு சொல்றாரு. துணை முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவங்ககிட்ட பொறுப்புக்கு ஆள் இல்லைங்க, அவங்க குடும்பத்துல வம்சம் வம்சம் சேர்த்து வச்சிருக்காங்க. ஒரு பரம்பரையே இருக்கு அந்த ஆள் இருக்கு. பட் இவருக்கு அப்படி கிடையாது, இப்பதான் உள்ள வராது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ போக போக மேபி அவரோட தம்பி இருக்கா அப்படி இல்லை, ரொம்ப பையன் இருக்காருல, அவர் அரசியல் வர ஆசைப்பட்டாரு அப்படின்னா இறக்கி விட்டாலும் இறக்கி விடுவார். இப்ப டேரக்டர் இறக்கி விட்டுறாருல, அதுக்கப்புறம் டேரக்டர் ஆகி அவரும் ஒரு கூட்டத்தை ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அப்பா கட்சி நம்ம தான் வழி நடத்தணும் கொஞ்சம் வந்தாலும் வருவாரு. யாருக்கு தெரியும்? ஓகே, இப்படிதான் வந்தாங்க எல்லா கட்சியிலேருந்து, இப்படிதான் வரி சரி செய்ய ஆரம்பிச்சு. இவங்க வராட்டியும் இவங்களே புரிஞ்சிருவாங்க, இளவரசரை கூட்டி வாங்கன்னு சொல்லி கூட்டி இருந்தாலும் கூட்டிடுவாங்க. இவங்க இப்படிப்பட்ட ஆட்கள் தான். ஓகேவா? ஆட்சியில பங்கீடுன்னு சொல்றது என்ன மேட்டர் அப்படின்னா, வேற ஒரு கட்சியில இருந்து உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கறது, பெரிய பெரிய பொறுப்புகள் கொடுக்கறது, சம பங்கீடு கொடுக்கறது, இந்த மேட்டர். ஸோ இது எதுக்கு வேலை வச்சுறாரு அப்படின்னா, சின்ன சின்ன குட்டிக்கிட்டு கட்சி இருக்குல்ல ஆல்ரெடி, இந்த பெரிய கட்சிகள் டிஎம்கே டிஎம்கே கீழே குட்டிக்கிட்டு கட்சி இருக்குல்ல, இந்த கட்சியை உள்ள வளர்ச்சி போடுறது. இது எல்லாத்தையும் அள்ளி உள்ள போட்டுக்கிட்டு டிஎம்கே என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுச்சு, உனக்கு இந்த பங்கீடு தரேன், அந்த பங்கீடு தரேன் சொல்லி உள்ள ஒருத்தனையா கூட்டி கூட்டி பங்கீடு எல்லாம் சேர்த்து வச்சுதான் ஒரு பிரமிடை கட்டுச்சு. அதே பிரமிடை எவன் என்ன ஆயுதத்தை கையில் எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை எடுத்து உன்னை முடிச்சுக்கிறதுக்கு வேலை மட்டும் நடக்குது. நீதி தேவதை கண்ணை திறந்தாங்க உங்களுக்கு தெரியும் தானே? நீதி தேவதை கண்ணை திறந்துட்டாங்கன்னா இதுக்கப்புறம் சிக்கிரவெல்லாம் பலியாடா மாறுவான், அவன் பண்ண திருட்டுலாம் இப்போ வெளியே வரும். இவ்வளோ நாள் நீங்கள் யாரெல்லாம் ஒன்று வெறுத்து ஒதுக்கிட்டு இருந்தீங்களோ இப்போ என்னடா மாட்டவே மாட்டேன் மாட்டவே மாட்டேன்னு சொன்னால் அப்படி ஆட்கள்லாம் மாட்டுவாங்க. எல்லாருமே எல்லாரோட உண்மையான முகமும் வெளியே வர ஆரம்பிக்கும். பல இடங்களில் சட்டம் தன் கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க. அது எல்லாமே ஒரு ட்ராமாவில் ஒரு பார்ட்டு. ஓகே, இவர் ஆட்சியில் பங்கிடுன்னு சொன்னோடனே டக்குன்னு ஆதவ அர்ஜுனன் இருக்கார்ல விசிகா, அந்த கூட்டம் உள்ள வந்துடுச்சு. நாங்கள் சொன்னது தான் விஜய் அவர்களும் பேசுகிறாரு. ஃபியூச்சரில் இது எதுக்கு முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா, அங்கே ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து பேசிட்டு இருக்காரா, இவர் ஒரு யங்ஸ்டர் யங்ஸ்டர்னு சொல்ல முடியாது, ஒரு அங்கிள். ஸோ இந்த ரெண்டு பேரும் சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னு அரசியலை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர். ஸோ இவர் இருக்கும் போது என்ன ஆகுது, இந்த யங்ஸ்டர் அந்த பேசி கழிச்சு அப்படியே நவர்த்தி கொண்டு திருமாவளவன் அவர் வந்து நிரந்தர டிஎம்கே சட்டத்தில் இருக்கவர். ஆனால் அந்த இவர் வந்திருக்காருல ஆதவ அர்ஜுனா, இவர் அப்படி எனக்கு தெரியல, இவர் வந்து ஒரு கட்சியை வளர்ச்சிக்கிட்டு போனால் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ இவர் விசிகால இருந்து தாவேக்கா கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக குங்கு மட்டும் பாதிங்க வந்துடும். இந்த பக்கம் பாமக அதுவும் உள்ள இறங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களா, குங்கு மட்டும் மொத்தத்தையும் வலிட்டு வயல போட்ட மாதிரி ஆயிரும். இங்கிட்டு சவுத் இருக்குல்ல, சவுத்துல வேலுநாச்சி கூப்பிட்டு வந்தாரு, ஒரு சில கூட்டம் இருக்கு. அது சவுத்துல மோக்ஸ்ல யாருன்னா சீமான் அவர்கள் ஒரு மேஜரான கூட்டம் வச்சிருந்தாரு. இன்னும் குட்டி குட்டி கட்சிகள் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து நின்றுட்டாங்க அப்படின்னா, வடக்கும் தெற்கும் அதாவது தமிழ்நாட்டில் வடக்கும் தெற்கும் சேர்ந்துச்சு அப்படின்னா இவங்க தான் ஆளுமே டிஎம்கேன்னு ஒரு கட்சி காரணம் சரியா பண்றோம். அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கோம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் இங்க போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சொல்லப்படுறது வந்து இது எங்க தலைவர் சூப்பரா பேசிட்டாரா? ஆக்சுவலா விஜய் அவர்கள் பேசின வீடியோ ஃபுல்லா நான் பார்த்தோம், லைவ்ல நான் பார்த்தோம், தெரியும் ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலா இது நம்ம என்னென்னமோ எதிர்பார்த்திருந்தேன், ஒண்ணுமே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இதுல ஒண்ணுமே இல்லை. பட் உங்களை பொறுத்த வரைக்கும்
ஒரு வேற ஒரு மாசான விஷயம் பாத்தீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா ஒரு சினிமா பாக்குற கூட்டம் தானே, சினிமாவில் நடக்கிறது போலி, அந்த போலியை நம்புறாங்க தானே. இப்ப இங்க பேசுறது மட்டும் நான் உண்மை நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. அவர் பேசணும் நினைச்சா குறிப்பிட்ட ஆளுங்களை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், ஏன் சொல்ல மாட்டார் அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்ட்ராங் ஆகல, ஸ்ட்ராங் ஆகாம இருக்காரு அப்படின்னா அந்த டைமிங்ல அடிச்சாங்கன்னா ரொம்ப பாதிப்பு இருக்கும், புரியுதா உங்களுக்கு? இப்ப நாலஞ்சு கழிச்சு உள்ள சேர்ந்துட்டு சப்போர்ட்டுக்கு வந்துருச்சுன்னா அடிக்கடி யோசிப்பாங்க, அடிச்சா நம்ம கூட்டில இருந்து போயிருவாங்கன்னு பயப்படுவாங்க. சோ நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இது எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ஒரு பலம் அதிகமான பிறகு எல்லாத்தையும் நேரடியாக வைத்திருப்பாரு, அது வரைக்கும் அமைதியாக இருப்பாரு. ஸோ இதுதான் பாலிடிக்ஸ் கிளைமேக்ஸ்ல, இதெல்லாம் காப்பாத்துறதுக்கு மக்களை காக்காத்தும் தேவதூதன் வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இதோட தூக்கி ஓரமாக்கும். குட்டி ஸ்டோரின்னு ஒன்று சொன்னார், அங்க இருந்தா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே ஓப்பன் ஆகுது. ஒரு வரலாற்று ரீதியாக சொன்னாரு, பாண்டிய வம்சத்துல ஒரு சின்ன பையன், ஒரு பாலகன், அவனுக்கு யாருமே இல்லாமல் அவனோட படையை கூட்டி போய் ஜெயிச்சு வந்தான்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும்ல அந்த ஸ்டோரியில, பாலகன் பாண்டியன், பாண்டியன்னா யாரு? சிவபெருமான் கூட்டம், பாண்டியன் கூட்டம் தான். ஸோ அவரோட பையன் யாரு? முருகன். ஸோ கந்தன், கந்தனை அப்படி மறைச்சு வச்சுக்கிட்டு வேற ஒரு பேரை சொல்லணும்ல, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய வம்சத்தில் ஒரு ஒரு சிறு பாலகன் இருக்கல, அந்த ஸ்டோரியை வரலாற்றுல படிங்க, அப்புறம் இதெல்லாம் படிங்க, இதெல்லாம் படிங்கன்னு. ஓகே, பா படிக்கல, தேடி பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இந்த மாதிரி சொல்றீங்க. பட் மறைமுக செய்தினா கந்தன் எப்படி அவங்க குடும்பம்னா ஒதுக்கி இருக்கும் போது யாருமே இல்லாமல் ஒரு பாலகனா ஒன்று சேர்ந்து மக்களை திரட்டி போர் செஞ்சு மொத்தமாக பிடிச்சா அப்படி இல்லை, அந்த கான்செப்ட் தான் சொல்றாங்க. இவர் பாண்டிய வம்சத்தை ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாரு. பாண்டிய வம்சம் சொல்லும்போது சேர வம்சம் ஒன்று காட்டணும் ப்ரோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சேர வம்சம் யார் அப்படின்னா பாண்டிய வம்சம் முருகனோட பொண்ணு ஆரவள்ளி சூரவள்ளி, அவங்க தான் சேர வம்சம். குங்கும அந்த சேர நாடு இருக்குல்ல, அந்த மலைப்பிரதேசம், அந்த மலைப்பிரதேசத்தப்பெல்லாம் ஆண்டது யார் அப்படின்னா நம்மளுடைய ஆரவள்ளி சூரவள்ளி. யாரோட பொண்ணுங்க? முருகனோட பொண்ணுங்க. அப்போ பாண்டிய நாட்டோட கிளை பிரிவு தான் சேர நாடு, புரியுதா? சொத்து பிரித்து கொடுக்கும் போது, ஸோ ஒரு பாண்டியன்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து பிரித்து கொடு, மருமகனுக்கு பிரித்து கொடுத்த ஒரு இடம் தான் சேர நாடு. ஸோ சோழ நாடு ஒன்று இருக்கும்ல, பாண்டியர்கள்னா சோழர்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே. அந்த சோழர்கள் யாரு? இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல சீமான் அவர்கள். கொடியை பார்த்தீங்கன்னா பொடி கொடி, இவர் பார்த்தீங்கன்னா இவர் கொடி என்ன, அதே சீமான் கட்சியோட அப்படி ஜெராக்ஸ் தான். என்ன சொல்றேன் அப்படின்னா கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க, கலரை பாருங்க, நாம் தமிழர்னு பேர் இருக்கும் டைட்டில் பாருங்க, அந்த நாம் தமிழர் மட்டும் பாருங்க, டிவி தமிழக வெற்றிக்கலாம் பிளாகை பாருங்க, ரெண்டு ஒரே கலர். ஸோ நானும் நீயும் ஒன்று, நீ நாடு ஒண்ணு, காந்தி பிறந்தம் வந்து டீக்கல் இருந்து தென்னுபாரம் பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார்ல. அவருக்கு இவங்களுக்கு கவிதை சொல்லுவான்னு இவ்வளவு வருத்தப்பட்டேன், ஏதாவது ஒண்ணு அடிச்சு விடணும். நீ நானு ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில நின்னு தின்னுபாரு பண்ணு. இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, இது யாருமே கவனிக்கிறது இல்லை, கேட்கறதும் கிடையாது. ஓகே, பொடி கொடி சோழர்கள் கூட்டம் வந்து நம்மளோட சீமானவர்கள் வச்சுக்கிட்டோம்னா பாண்டியர் கூட்டம் யாரு அப்படின்னா நம்மளோட தமிழக வெற்றி கழகம், நம்ம ஆளு கந்தன் இறங்குற அப்பல கழகத்துல பாண்டியர்கள் சோழர்களும் சண்டை போடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல யூனியன் ஆஃப் சவுத் இந்தியான்னு வரும்போது பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள், அப்புறம் பக்கத்தில் இருக்க ஆட்கள் எல்லாருமே குறுமன்னர்கள், குழுநில மன்னர்கள் இருக்காங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவை பிரகடனப்படுத்துவாங்க. அவர் தான் வார்த்தைக்கு வார்த்தை போர் போர்னு சொன்னார்ல. வீரர்களே, நேரம் நெருங்கி விட்டது, இன்னும் சில நாடுகள் தான் வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும், அவர்கள் நிலைகுலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். உன்னையே நம்பி இருக்கும் உன் பிள்ளைகளுக்கு வழியை காட்டு. ஸ்டார்டிங்ல கதை ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரு, அரசியல் எனும் பாம்பு, அந்த பாம்பை கை தலையில மாட்டிட்டு சுத்திட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா ஒரு மாடகன், அப்பயும் ஒரு குழந்தை கதை. ஸோ அந்த பாம்பு வந்துச்சு கண்ட்ரோல் எடுத்தது யாரு? முருகன். என்ன சொல்லுவாங்க, முருகனும் பாம்போட ஒப்பிட்டு சொல்லுவாங்க, ஏன்னா பாம்பு வந்து அடக்கி ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முருகனுக்கு இந்த பாம்பு பழைய தொடர்பு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பாம்பு அரசியல கையில் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதான் ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கும் போது அதை ஆரம்பிக்கிறார், பாம்பு கூட்டத்துக்கு கீழே நாங்க இருக்கோம்டா, நாகர்களுக்கு வேலை பார்க்க மாட்டேது காத்திருக்கோம். ஸோ இப்போ மனிதர்கள் ஒரு சில டிமாண்ட்ஸ் வைப்பாங்க, அந்த டிமாண்ட்ஸை சொல்றது ரெஃப்ரெஷன் தான் இந்த அந்த கந்தன் முருகன் சிவபெருமான் இவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை குறிச்சவங்க தான். நாகர் வம்சத்தை சேர்ந்தவர் தான் நம்ம முருகன். எப்படி சொல்றது அப்படின்னா அவங்க அப்பா யாரு? நாகர் வம்சத்தை சேர்ந்தவர். எங்க நம்மளுடைய இமயமலை பிரதேசத்தில் அங்கிட்டு இருக்கவங்களாம் சீனா அந்த சைட்லாம் நாகர்கள் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா? வி சேகர் அவர்கள் நம்மளுடைய கந்தன் சீரீஸ்ல சொல்லியிருந்தோம். கந்தன் சீரீஸ் அந்த சேனலில் போட்டிருப்போம், அந்த சேனலோட லிங்க் நான் கீழே கொடுத்தேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்னொரு கூடுதல் கதை, ஒரு பாண்டிய வம்சம் தான் சொல்றதுக்கு வந்து, பாண்டிய வம்சத்தோட சின்ன என்ன, இரட்டை மீன், இரட்டை யானை. இவங்க யானை எதை குறிச்சது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஞானத்தை குறிச்சது. பாண்டியர்கள் தான் இந்த ஆசீர்வம் இதெல்லாம் உருவாக்குனது, சிவபெருமான அவங்ககிட்ட, சிவபெருமான் முருகன் அப்படிதான் சொல்றாங்க, அவங்களுக்கு அடுத்த அந்த ஆசீர்வம் வருது. ஸோ அதை குறிச்சது, போர் குறிச்ச மாதிரி, போர் நடக்கிறது குறிச்ச மாதிரி போர் யானைகளையும் சேர்த்து வச்சிருக்காங்க. கும்கி யானைன்னு அவரே சொல்றாப்ல. ஸோ இது மேட்டர் போர் யானைகளையும் சேர்த்து குறிச்ச மாதிரி இருக்கு. இன்னொரு சில மேட்டர்லாம் இருக்கு, இந்த ரெட்டை யானை அது ரெட்டை மீன்கள் அப்படி கனெக்ட் பண்ணலாம். இன்னொரு மேட்டர், ஒரு கொள்கை இந்த வீடியோ போட்டாங்கல்ல,
அதுல எல்லா இடத்துலயுமே ரெண்டு தூண் இருந்துச்சு. ரெண்டு தூண் மீன்ஸ் என்னன்னா 9/11 அட்டாக் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரெண்டு தூண் 11/9 உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ரெண்டு தூண் நிறைய இடத்துல கட்டியிருப்பாங்க. முதல் எடுத்துன்னு பெரிய ரெண்டு தூண் இடிஞ்சிருந்த மாதிரி அங்க ஒரு மஞ்சள் கலர்ல கலர் இருக்க மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த இடிஞ்ச தூண்ல இருந்து அந்த பாட்டை ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுவாங்க. நீங்க அந்த பாட்டை போட முடியாது. ஸோ அந்த பாட்டை நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். கொள்கை வீடியோவில் அந்த ரெண்டு பெரிய தூண் இருக்கும், நிறைய இடத்துல அந்த ரெண்டு தூண் காட்டுவாங்க. நம்ம பாண்டியர்கள்லாம் காட்டுறது இவரே சொன்னார்ல ஒரு பாண்டிய வம்சத்தோட பத்தி. சரி இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் சொன்னா ஒரு டிகோடிங் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியல. நேற்று என்ன தினம், மருது சவர்கள் தெரியும் உங்களுக்கு. மருது சவர்களுக்கு நேற்று நினைவு நாள் நடத்துவாங்கள், அவங்க மருது சேவர்களோட விழா. அந்த நாள் அன்னைக்கு தான் ஒரு மாநாடு நடத்திருக்காரு, பாண்டியர்கள் பத்தி பேசுறாரு. எல்லாமே கனெக்ஷன்ஸ், இந்த கனெக்ஷன்லாம் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணி இப்போ தான்டா நடக்கணுன்றது கிளியராக இருக்காங்க. பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர் தானே மருது சகோதரர், அங்கே வேலுநாச்சியரை கனெக்ட் பண்ணிட்டார்ல. உங்களுக்கு புரியுதா, நேரடியாக முதலாமணி தேவர்களை கொண்டு வந்தார்னா தேசிய அரசியல் போயிடும். உங்களுக்கு புரியுதா, உங்களுக்கு அது போகக்கூடாதுன்றதுக்காகத்தான் வேலுநாச்சியார் அவர்கள் அரசியலில் ஈடுபடாது, வேலுநாச்சியார் அவர்களை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே மருது சகோதரர்களில் நினைவன்னைக்கு இவர் ஆரம்பிக்கிறார் மாநாடு. இது எல்லாத்தையும் கவனிக்கணும், கவனிச்சாதான் அங்கே என்ன ஒரு அரசியல் நடக்குதுன்னு தெரியும். ஆதியில் நடந்த அரசியல்னா லூப்பில் திருப்பி நடக்குது, ஆனால் அவங்க மாடர்னாக காட்டுறாங்க, மாடர்ன் டெக்னாலஜியில் காட்டிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க காலத்தில் அதோட அந்த வரலாறு கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாதான் இப்போ நடக்கிற அரசியல் என்னன்னு உங்களுக்கு புரியும். ரெண்டுமே சிமிலரான அரசியல், ஆனால் காலக்கேடுகள் இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, இந்த காலத்தில் தான் மாறி இருக்கும், சேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் பாண்டியர்கள் சோழர்கள் அங்கே சண்டை போட்டாங்க, கந்தன் அவங்களாம் சண்டை போட்டாங்க, அப்போ இதே மாதிரி ஒரு நிகழ்வு தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதைத்தான் நாங்கள் லூப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த யுக கோட்பாடை பத்தி பேசுறதுக்கு 5வது வேதம் வெப்சைட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அது கண்டிப்பா நம்ம டிகோட் பண்ணணும். ரொம்ப டீட்டெயில்டான விஷயங்கள் இருக்கு. 5வது வேதம்ன்றதை பத்தி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், வேதங்களை பத்தி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த யுக கோட்பாடு இருக்குல்ல, இந்த கலியுகம் சத்தியுகம் திரேதாயுகம், இந்த யுக கோட்பாடை சிம்பிளா முடிச்சுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சப்பமேட்டர் அவங்க ரொம்ப பெருசாக எவால்வ் பண்ணி சொல்லியிருப்பாங்க, அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக பேசக்கூடிய விஷயங்கள் தான் பேசியிருக்கலாம், ஆனால் இதில் சப்பையாக முட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம். விஜயர்களுக்கு முட்டு கொடுத்தா அந்த வீடியோஸ்க்கு பயங்கர வியூஸ் போகும், நான் முட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்மளுடைய நோக்கமே வேறே, மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறதா நம்ம வேலை. அப்படி அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கூட்டம் தான் அதிகமாக இருக்குன்னு காட்டணும்ல. நாங்களாம் யார்றா, நாங்கள் சும்மா மக்கள் மத்தியில் தெரியணும், ஃபேன்ஸ் எங்களை வந்து 4 பேர் செல்ஃபி எடுக்கணும், 4 பேர் நான் தெரியணும். இப்படி மனநிலை இருக்கவங்க தான் இந்த குட்டி குஞ்சான்ஸ். குட்டி குஞ்சான்ஸில் ஒருத்தன் ஒரு வீடியோ தாவிக்கா மாநாட்டில் ஒருத்தன் ஆரம்பிச்சிருக்கான். யார் அப்படின்னா, அந்த தோனி கிரிக்கெட் ஆடும்போதெல்லாம் ஐபிஎலுக்கு போட்டு போவார்ல, உடம்புக்குள்ள பெயின் அடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு பைத்தியம் இன்னொரு உருவாயிருக்கு. தாலுக்கா வச்சு எல்லாம் வெள்ள சட்டை அப்படிதான் போய் நிறைய வச்சுப்பாங்க. நான் டிஃப்ரெண்டா எல்லாரும் என்ன பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த காஸ்டியூம்ல வந்துருவேன் ப்ரோ. அதுதான் தளபதி பிடிக்கும், அதனாலதான் எல்லாமே பண்ணுவாங்க ப்ரோ. இந்த மாதிரி வர்றதுக்கான காரணம் எனக்கு டிஃப்ரெண்டா எல்லாரும் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ப்ரோ. வேற எதுவுமே இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ, இந்த மாதிரி நீங்க வந்ததுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. எல்லாருமே என்ன கூட செல்ஃபி எடுக்கிறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. எல்லாருமே என்ன கூட செல்ஃபி எடுக்கிறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, ரொம்ப பிடிச்சது. என்ன சொன்னாங்க கவனிச்சிங்களா? எல்லாரும் என்ன பாக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். சரி, இது இப்ப பண்ணிட்டு இருந்தனால எல்லாரும் கூட பாத்தாங்களா? ஆமா, என்ன பாத்தாங்க, செல்ஃபி எடுத்தாங்க, சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. எல்லாருமே என்ன கூட செல்ஃபி எடுக்கிறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, ரொம்ப பிடிச்சது. நீ ஒரு பைத்தியம், வினோதமான ஒரு ஜந்து வந்திருக்கு, ஜந்து கூட போட்டோ எடுப்போம்னு சொல்லி எடுக்கிறாங்க. யானை கூட போட்டோ எடுப்பாங்க, புதுசாக ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்த பார்த்தா ஃபோட்டோ எடுப்பாங்க. உடனே ஒரு விசித்திரமான நல்லா பார்க்குறவங்க தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நீங்கள் அழகாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி வந்து எடுக்கல. எப்படியாவது ஃபேம் ஆகணும், எப்படியாவது 4 பேர் நம்மளை பார்க்கணும். இது என்ன, இந்த ஃபேண்டம். இப்போ விஜய் அவர்களை ஏன் இவ்வளோ பேர் போய் பார்க்குறீங்க? அவர் ஏதோ ஃபேண்டம், நீ சூப்பராக நடிக்கிறாரு, பண்ணுறாரு, மாஸ் பண்ணுறாரு, மாஸ் டைலாக் பண்ணுறாரு, ஸ்லோ மோஷன் ஷாட்லாம் பயங்கரமாக இருக்கு, ரொமான்ஸில் வேறு லெவல் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்த்து ஒரு ஃபேனாக போய் நீங்கள் எழுதுறீங்க. அதே மாதிரி நம்மளே ஒரு 4 பேர் பார்த்து விழணுன்ற ஒரு மோகத்தில் தான் இந்த மாதிரி பைத்தியம் உருவாயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. எல்லாருமே என்ன கூட செல்ஃபி எடுக்கிறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, ரொம்ப பிடிச்சது. இது ஒரு உளவியல் நோய்ங்க. 4 பேர் உங்களை பார்த்து ஒன்றரை நிம்மதி ரெண்டு பேரும் தெரியுமா? இப்போ விஜய் அவர்களை போய் சந்தோஷமா போய் வெளியே போய் ரோட்டில் கடையில் போய் இட்லி சாப்பிட சொல்லு, நிம்மதியான ஒரு வாழ்க்கையே இருக்காது. தனியாக ரோட்டில் நடந்தே போக முடியாது. கொஞ்சம் மைண்டு சரியில்லை அப்படின்னா சும்மா ஒரு ரோட்டில் நடந்து போவோம், இல்லை யார்ட்டாக போய் பேசுவோம், இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன நிகழ்வு நடந்திருக்கு, ரோட்டில் கோழி குஞ்சு வந்துருக்காங்க, அதை வேடிக்கை பார்க்கணும் பார்க்க முடியாது. உங்களுக்கு புரியுதா? ஆனால் அந்த இடத்துல செலிபிரிட்டியாக இருந்தீங்கன்னா பணம் செல்வாங்க, புகழ்லாம் கிடைக்கும். பட் உங்களுக்கு சுதந்திரம் போய் அது நீங்கள் விரும்புறீங்களா? அப்படி தான் வாழணும்னு நினைக்கிறீங்களா? அது வந்து ஒரு சிறை மாதிரி, தங்க கூண்டில் வாழ்ற சிறை மாதிரி. இது என்றைக்கு நீங்கள் புரிஞ்சுக்க புரியுது? இதெல்லாம் புரிஞ்சுக்கவே இல்லைன்னு சொல்லுங்களேன். அவங்க தங்க சிறையில் அவங்க ஜாலியாக இருப்பாங்க. இங்கே நீங்கள் கஷ்டப்பட்டு ரோட்டில் தெரியும், நீங்கள் ரோட்டில் இப்படி தெரிஞ்சாதான் அவங்க தங்க சிறையில் வர முடியும். தாவக மாநாடு முடிந்து திரும்பும் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதில் சிக்கி பலர் மயக்கமடைந்திருப்பதாக தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேடைக்கு அருகில் அமர்ந்திருந்த தொண்டர்கள் வெளியேற முற்பட்ட போது மயக்கமடைந்திருப்பதாகவும், 5க்கும் மேற்பட்டோர் மாநாட்டு திடலில் மயங்கி கிடக்கும் காட்சிகளும் நமக்கு திரையில் தெரிகின்றன. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.
என்னையே நல்லவன் நம்ப வச்சிட்டேன். இனிமே நான் கலக்க சொல்றது நல்லதுன்னு நம்ப வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இவ்வளவு நாள் கன்சியூமர்ஸை மட்டும் ஏமாத்திட்டு இருந்தேன், இனிமே வர்க்கர்ஸை சேர்த்து ஏமாத்த போறேன். பணம்னு சொன்னதும் இந்த வேலைக்காரங்க நாய் மாதிரி வாலாட்டிட்டு இருந்துப்பாங்க. உழைச்சா முன்னேற முடியும், நான் தான் சொன்னேன் கரெக்ட். நாம உழைச்சா வேற ஒண்ணு முன்னேறான். இந்த முட்டா ஜனங்க வந்தா மாறிடும், கெஜ்ரிவால் வந்தா மாறிடும், கலாம் வந்தா மாறிடும் நம்பிக்கையில வாழ்க்கையை விட்டுட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். அதுக்குள்ள இவங்களை வச்சு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லை கேட்கலாம். அதில் மட்டும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக நம்ம சேனலில் மெம்பர்ஸ் ஆயினேன்னா ஜாயின் பட்டன் போட்டு உள்ள வாங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேட்லாம் பண்ணணும்னா எஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், தட்டி விடுங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏதாவது ஒரு புரிதல் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேவையில்லாததுக்கு தான் காரணம் சொல்லணும், தேவை இருக்கிறதுக்கு காரணமே தேவையில்லை.